ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ் இன்னைக்கு இந்த நெஸ்ட் பார்ட் பார்த்துலாம் இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸ்ல வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும் அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தது போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயினோட சின்ன வயசில் இருக்கும்போது நடந்தது காட்டுறாங்க அதாவது ஹீரோயினோட அப்பா அம்மா அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாரையும் வந்துட்டு சாகடிச்சிருப்பாங்களா அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தப்பிச்சிருப்பா ஸோ அப்போ வந்து யாருக்குமே தெரியாமல் அவங்களோட வீட்டுக்குள்ளே போனது எல்லாத்தையும் பார்க்குறக்கா வேமா ஓடி வரா அதை பார்த்தனே வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டவர் தானே வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிருப்பார் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருனா இங்கே வந்தனா யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஒன்று திரும்ப வந்து நீ வில்லேஜ்க்கே போயிரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஹீரோயின் வந்து அழுகிற அட்லீஸ்ட் என்னோட அப்பா அம்மா அவன் ஃபேஸியாவது பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இல்லை இந்நேரம் வந்து பறவையெல்லாம் வந்துட்டு அந்த மூஞ்சியே சதைச்சிருக்கும் அதனால நீ பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வழியே தெரியாமல் ரொம்ப தீம் தீம் அழுகு இதுக்கெல்லாம் நான் யாரை பழி வாங்குறேனே தெரியலையே நான் பேசாமல் வந்துட்டு அரசரை பழி வாங்கட்டுமா அவர் தானே வந்துட்டு அவரோட பையனை காப்பாற்றுறதுக்காக எங்கள் அப்பா மேலே பழைய போட்டு எங்க ஃபேமிலியை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி திரும்பி ஆரம்பிக்கிறா அப்படியே சீனை கட் பண்ணி பிரசெண்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு ஸோ அந்த சீனை காட்டுறாங்க ஆனா கைஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் நம்ம ஹீரோயின்க்கு வந்துட்டு ஹீரோ தான் வந்து இளவரசன்றது தெரியாது இப்பவுமே வந்து சின்ன வயசுல பார்த்த ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டாக தான் அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் பழகிட்டு இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குற பார்வையிலே தெரியுது அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோமேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படி நடந்து இருக்காங்க ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கா அது தவறி கீழே விழுந்துருது ஹீரோ கூட செடிக்குள்ளே விழுந்துருச்சு அதனால் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும் போது கேட்க மாட்டேன் ரயிலில் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஹெல்ப்னால வந்துட்டு அவளுக்கு குடிஞ்சு எடுத்துடா எடுத்துட்டு அதை வந்து ஹீரோக்கே கொடுக்குறா அதாவது கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா போல ஸோ அதை பார்த்துனே உள்ளே பார்த்தா வந்துட்டு இந்த சைனீஸ் காரங்களாம் வச்சிருப்பாங்கள்ல ஒரு வந்து சிறி மாதிரி வச்சிருப்பாங்கள அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அதில் வந்துட்டு ஏதோ போயம் வேற எழுதி கொடுத்துருக்கா அதை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அது வரைக்கும் உங்களுக்கு கிஃப்டே கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா ஹீரோவும் அதை வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் வந்துட்டு ஏதோ வந்து கீச்சி விட்ட மாதிரி இருக்கா அதாவது அதை ப்ரிப்பேர் பண்ணது இவ தானே பண்ணியிருப்பா

உங்களுக்காக நான் பண்ணேன் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் தூரமாக வந்துட்டு ஏதோ சவுண்டு வேறு கேட்குது ஐயோ ஏதோ சவுண்டு கேட்கணும் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓடுறான் அடுத்து அந்த சவுண்டு கேட்குற இடத்த கண்டுபிடிச்சி ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரையும் ஒழிஞ்சிருக்காங்க போல ஸோ யார் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து கேட்குறா நீங்கள் யார் எனக்கு பின்னாடி வந்தீங்களா இல்லை வந்து ஹீரோயின் பின்னாடி வந்தீங்களான்னு கேட்கும்போது அந்த பொண்ணுங்க அப்படியே முடிச்சுக்கிட்டே ஒழிஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஓடி வந்துடுறா வந்துட்டு என்னாச்சு அவங்க இவளோட ஃப்ரெண்டு தான் போல அவங்க ரெண்டு பேரும் ஸோ என்னாச்சு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இருக்கும் போது அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இல்ல நீ வந்துட்டு ஒரு ஆளை பார்க்க போறேன்னு சொன்னேன் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க உன்னை ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அவங்க பாட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரை பார்க்க தான் வரியா இவர எங்க வசிக்கிறாரு எதுவுமே தெரியல இவர் எப்படி நீ நம்மளா பாக்குறதுக்கு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்து கன்சர்னா தான் வந்துட்டு அவங்க பேசுறாங்க ஹீரோ அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூட கூட ஓடி போயிட்டு இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நான் அவங்க உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு அவங்க ஓடி வந்துட்டாங்க என் பின்னாடியே ஆனா வந்துட்டு அவங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து எந்த கெட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு புரியுது பட் அவங்க என்ன என்னதான் பண்ணாலும் அது அவங்க பண்ணது தப்பு தான் நம்ம பேசினது வந்து அவங்க ஒட்டி கேட்டிருக்காங்க இது சரி கிடையாது எனக்கு உன்னோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் நீ பார்த்துரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ ஹீரோனும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மீட் பண்ணி பேசுகிறது வழக்கம் போல் அடுத்து வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சி விட திட்டுறாங்க நீ வந்துட்டு எதுனாலும் உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து டேரெக்டாக சொன்னால் தானே புரியும் இதை போய் இதை விட்டுட்டு வந்துட்டு கவிதை எழுதி தரேன் எழுதி தரேன்னு சொன்னால் அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கூட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் எங்கே வந்துட்டு வாழ்கிறாருன்னு தெரியலன்னு சொல்கிறேன் அப்படி இருக்கிற நீ எப்படி நம்பலாம் அவர் யார் என்ன எதுவுமே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து பட் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க அவருக்கு என்ன பிரச்சனை தெரில அவருக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அவர் வாழ்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னார் ஸோ அவருக்கு வந்து மேரேஜ்லாம் அவரோட மைண்டில் இருக்குமான்னு தெரியல அதனால தான் நீ அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா அடுத்த சீனில் ராணுவ அமைச்சரும் அவரோட பொண்ணு பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஸோ அவரோட பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு பட் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்ப இவர் டென்ஷனாக கத்துறாரு உனக்கு என்னதான் பிரச்சனை தெரியல ஏன் இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்கிறாரு இந்த மாதிரி வந்து இப்ப இப்பதைக்கு வந்து கல்யாணத்தை எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க சோ அந்த பேன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அரசருக்கு பொண்ணு பார்ப்பாங்கல்ல சோ அதுல வந்துட்டு என்னோட ப்ரொஃபைலையும் வந்துட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு உன்னை இவர் சொல்றாரு நான் வந்துட்டு அதுல உன்ன உன்னோட ப்ரொஃபைல் வராம பாத்துக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நீ அங்க போனா சரியா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு நான் எதுவுமே உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவேன் நீ எங்க வந்துட்டு போனா சந்தோஷமா இருப்பியோ அந்த வீட்டுக்கு தான் உனக்கு காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடான் பட் இவர் பேசுறது இவங்க நடந்துக்கிறதுல இருந்து பார்க்கும்போது தெரியுது அவர் வந்து அவர் பொண்ணு மேல வந்து ரொம்ப பாசமா இருக்காரு அடுத்து இவங்களோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்து அவளோட பொருள் எல்லாம் சொல்லிட்டு விற்கிற மாதிரி வரா அப்ப இந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணையும் பார்த்து பேசும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பாக்ஸ்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்கும் போது வந்து திட்டி விட்டுறா எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறா அடுத்து இவ வந்துட்டு அவங்ககிட்ட வித்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் பேசிட்டு வர இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து வேற யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்கு போல சோ தான் வந்து அவ அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா அது என்னன்னு பாரு அப்படின்னு மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அந்த ராணுவ அமைச்சரோ இல்ல வில்லனோ என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கா சோ அதனால இப்ப வந்துட்டு ஹீரோக்கே தெரியாம இதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்து இவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஹீரோயின் பின்னாடி ஒரு பையன் சுத்தி இருப்பான்ல சோ அந்த பையன் வந்துட்டு வரான் அவனு இங்க சிட்டிக்குள்ள தானே வேலை பார்த்துட்டு இருப்பான் சோ அந்த பையன் வந்துட்டு தேவையில்லாம வந்து உரண்டு எடுத்துட்டு இருக்கான் அப்ப வந்து ஹீரோயின் வந்து நல்லா நோஸ் கட் பண்ணி விடுற மாதிரி பேசிட்டு அவ படுக்க போயிடா அடுத்து இங்க உள்ள வந்து ராணுவ அமைச்சரோட பொண்ணை காட்டுறாங்க அப்ப கூட வேலை பாக்குற பணியாட்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த பாக்ஸ் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் இதில் பொருள்லாம் வைக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே யோசிச்சு கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறா இந்த பொண்ணு வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதாவது இந்த பொண்ணு ஒரு பாக்ஸ் மாதிரி இதில் வச்சு வேலையாட்கள் தானே வந்து தூக்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்துட்டு ஏதோ கொள்ளையடிக்கிறவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க போல் அப்போ இந்த பொண்ணு இருந்து பயப்படுறா ஐயோ என்னாச்சு அப்படின்னு பயப்படும்போது நம்ம ஹீரோ தான் வந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றி வந்து அந்த பொண்ணை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஸோ அப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஹீரோவோட ரூமில் காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி இருக்கு அதுல வந்துட்டு ஒயிட் காயின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் காயின்ஸ்லாம் வச்சு எல்லாரையும் வச்சுட்டு இருக்கான் சோ இந்த காயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒயிட் காயின்ஸ் அப்படின்னா அவங்களா வில்லனோட ஆளுங்களை மாதிரியும் கிரீன் கலர்னா இவன் பக்கம் வந்துட்டு வர ஆளுங்களையும் வச்சிருக்கான் போல சோ அதுல ஒரே ஒரு கிரீன் கலர் கார்டு மட்டும் தான் வச்சிருக்கான் அதை வச்சு யாருன்னு சொல்றானா அந்த ராணுவ அமைச்சர் இருக்கான்ல சோ அந்த பேரை சொல்றான் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணு இருக்கால சோ பொண்ணை வளைச்சு போட்டோம் அப்படின்னா ராணுவ அமைச்சர் நம்ம பக்கம் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்றான் போல சோ இவன் வந்துட்டு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இவனுக்கு கீழே வேலை பார்க்கற அந்த குட்டக்கத்திரிக்கா இருக்கான்ல சோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளே இன்றைக்கி பௌர்ணமி ஆயிடுச்சு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரட்டோமா அப்படின்னு கேட்கும்போது ஏ யோசிச்சு பார்க்குறோம் அதுக்குள்ளேயே அடுத்த நாள் அடுத்த மாதம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை தானே வந்து நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணுவோம் இப்போதான் பார்த்த மாதிரி இருந்துச்சு திரும்ப அதுக்குள்ளேயே வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு பார்க்குறான் இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க அவன் அவள் வந்துட்டு ஹீரோவை பார்க்க போகிறதுக்காக நல்ல மேக்கப்லாம் போட்டு ரெடியாகி வெளியே வந்துகிட்டு இருக்கா அப்போ ரெடியாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த மாஸ்க் போட்டு வரப்பார்ல ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா இல்லை இன்னைக்கு நீங்கள் போக வேணாம் நான் ஆல்ரெடி வந்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பிச்சிட்டு இந்த தடவை உங்களால் வர முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஹீரோயின் கதை கேட்டுட்டே ஒரு மாதிரி இருக்கு ஏன் என்னாச்சு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கறா அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல நீங்க அவர்கிட்ட நெருங்க நெருங்க வந்து உங்களுக்கு தான் ஆபத்தாகும் ஸோ அதுல அவர்கிட்ட இருந்து விலகியே இருப்போன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு சம கடப்பாயிட்டு திட்டி விட்டுறா அவர் என்னவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு எனக்கு வந்து அவர் மேல இருக்க ஃபீலிங்ஸ் வந்து உண்மைதான் அவரை விட்டு நான் பிரிஞ்சிருக்க விரும்பல அப்படின்னு மாதிரி திட்டிட்டு போயிடா இந்த சைடு ஹீரோ காட்டுறாங்க ஹீரோக்கும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அவர் அவரும் வந்துட்டு அந்த பிரிட்ஜ்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஹீரோயின் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் வந்துட்டு இப்படியே பாக்குறாரு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு அடுத்து மாஸ்க் போட்டவர் கூட இருக்கவரும் எனக்கு கேட்கிறாருனா சப்போஸ் வந்து ஹீரோ வெயிட் பண்ணால் என்ன ஆகுறது அப்படின்னு மாதிரி கேட்குறாரு அப்போ இந்த மாஸ்க் போட்டவர் சொல்றாரு இல்லை ஹீரோ வந்து வெயிட் பண்ணுறக்க சான்ஸே கிடையாது இது வந்து கண்டிப்பா ஹீரோயின் மட்டும் தான் போயிட்டு திரும்ப வருவா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு ஸோ ஹீரோ வந்துட்டு யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து இவர் சொல்கிறாரு ஹீரோயின் இந்த சைடு காட்டுறாங்க அவ வந்து கொடுக்கட்டு அந்த பிரிட்ஜு கோடி போயிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கா இவ்வளோ ரொம்ப நேரமா தேடி பார்க்குறா பட் ஹீரோ அங்கே காணா வந்துட்டு என்ன நினச்சிரா ஒரு வேலை ஹீரோ வந்துட்டு கிளம்பிட்டான் போல நமக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கா அக்கடுத்து பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ அங்கே தான் நிற்கிறான் ஸோ அதை பார்த்தனே ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் தான் மூச்சே வருது ஹீரோ பார்த்துட்டு சொல்கிறேன் நான் நான் கூட நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேனே ஹீரோ சொல்கிறான் நீயும் தான் வர மாட்டேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அப்போ ஹீரோயின் கேட்குறா அப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிங்களாக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறா உடனே ஹீரோ சொல்கிறார் சப்போஸ் நீ வந்துட்டேனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதனால் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அவங்களுக்கு இருக்க லவ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறத காட்டுறாங்க அடுத்து இந்த சைடு அரண்மனைக்குள்ளே காட்டுறாங்க ஹீரோக்கு கீழே வேலை பார்க்குற பனிப்பெண்கள் என்ன பண்ணுறாங்க லேட் நைட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தனே வந்துட்டு அதை பார்த்தனே அந்த குட்டக்கத்திரிக்கை வந்து கத்த ஆரம்பிச்சு வச்சுறாரு நைட்ல வந்துட்டு யாராவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களா ஆல்ரெடி அவருக்கு தூக்கம் வராம இருக்கு சரியா நீங்க வேற வந்துட்டு இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்றீங்களே போய் சமத கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு அந்த அரச உள்ள வந்துட்டு அதாவது லைப்ரரியில தானே வந்துட்டு நம்ம ஹீரோ தூங்குவாரு ஸோ அங்க வந்துட்டு இவர் வெளியே இருந்துட்டே சொல்றாரு சாரி இந்த மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கு சாரி நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லும்போது போது உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே மாட்டேங்குது ஸோ இந்த குட்ட குட்டகத்திற்காக வந்துட்டு கொஞ்சம் டவுட் வந்துருது ஏன்னா இவருமே வந்து வில்லனோட ஆளு தானே ஸோ அவருக்கு டவுட் வந்துட்டு ஒருவேளை ஹீரோ உள்ள இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உள்ள வரப்போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அதுக்கும் இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சரி உள்ள மெதுவாக போனோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி கதவை திறந்துட்டு இவர் மெதுவாக உள்ளே போய் பார்க்குறாரு கடைசியில் வந்துட்டு எங்கே வந்து ஹீரோ தூங்குவானா அந்த ரூமை திறக்கலான்னு போகும்போது கரெக்டாக வந்து இருந்து ஹீரோவோட ஆள் ஒருத்தர் இருப்பார்ல அதாவது இந்த இந்த வேலையால் மாலையே வேலை பார்ப்பார்ல ஸோ அவர் வந்து வெளியே வராரு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருனா இல்லை ஹீரோ வந்து தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்குறாரு நீ எதுக்கு நீங்கள் உள்ளேருந்து வர அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஹீரோ தான் வந்துட்டு அவர் தூங்குற வரைக்கும் நீ வந்து புக்கை ரீட் பண்ணி கொடுக்க சொன்னார் ஸோ அதனால் நான் ரீட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு நம்பிட்டு இவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாரு பட் போகும்போது இவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு அது மட்டும் தெரியுது இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ வந்து ரொம்ப சோகமா இருக்கத பாத்துட்டு ஹீரோயின் என்ன பண்றனா ஹீரோ பக்கத்துல ரொம்ப நெருக்கமா போயிட்டு வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு சோகமா இருக்கீங்க ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண வச்சிட்டு இருக்கா அப்ப இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாகவும் ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு போல ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ற மாதிரி கண்ணெல்லாம் மூடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தா ஹீரோ வந்துட்டு அப்படியே சேன அளவுக்கு வந்துட்டு ஐயோ என்னடா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறாரு இதை பார்த்தனே ஹீரோயின்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் என்ன பண்றான் அவன் வந்து கணத்துல கிஸ் பண்ணிடுறான் அடுத்து ஹீரோவும் வந்துட்டு ஆச்சரியமா பாக்குறாரு அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஓப்பனா லவ் சொல்லலே தவிர பட் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து ஹீரோன் அப்படி சிரிச்சிட்டே சொல்றான் நீங்க கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேனே ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை வந்து ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வராரு அதுக்குள்ளேயே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஓடி வந்துறாங்க ஸோ அதை பார்த்துனே டக்குன்னு வந்துட்டு ஹீரோ எந்திரிச்சிடறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு சரி இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோயினை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வில்லன் வீட்டுல யார் இருக்காங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மாதிரி பேசுறாங்க அதாவது ஹீரோ வந்து ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வில்லன் வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்களாமே அது யாருன்னு பாருங்க அப்படின்னு மாதிரி இவ வந்துட்டு விசாரிக்க சொல்லியிருப்பா ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து போற ஹீரோவும் வந்து கேட்டுறாங்க கேட்டேனே அவன் டக்குன்னு திரும்பி வந்துட்டு ஆச்சரியமா பார்க்குறான் எதுக்கு இவ தேவையில்லாத பயலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு முடிக்கிறான் அப்படியே அந்த சீரை கட் பண்ணிட்டு நம்மளோட வில்லனோட வீட்டில் கட்டுறாங்க அவன் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி வச்சுட்டு எல்லாரோட எல்லாத்தையும் அமைச்சு டீச்சரு அந்த மாதிரி அவனை கீழே இருப்பாங்கல்ல ஸோ அவங்க எல்லாரும் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து திரும்ப ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க அதாவது ஹீரோயின் வந்துட்டு பேசிட்டு வர வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்தனே வந்துட்டு ஹீரோ கேட்குறா என்னாச்சு எதுக்கு தேவையில்லாம நீ வில்லனோட விஷயத்துல எல்லாம் தலையிடுற அப்படின்னு கேட்கும்போது இவ சொல்றா இல்ல வந்துட்டு அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரி கிடையாது நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் அவனோட வீட்டுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கான் அவனோட சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு ரகசியமா இருக்காங்க போல ஸோ அவங்கள தான் வந்துட்டு நம்ம அரசர் கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு இவ சொல்றான் அதை கேட்டனே ஹீரோக்கு ஒரு ஏன்னா ஹீரோ தானே வந்துட்டு அரசர் அவரு தான் வந்துட்டு புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவனோட ஆளை வந்துட்டு செட் பண்றாங்க அப்படின்னு கேட்டேன் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது அதையும் அவன் மறைச்சிட்டு வந்துட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை அப்படியே அவர் பண்ணா கூட அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டு நீ இதுல தலையிடாது எனக்கு உன்னோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு பட் ஹீரோயின் வந்துட்டு எதையுமே கண்டுக்க மாட்டேன்ற அவள் சொல்கிறா நான் வந்துட்டு இப்படியே தான் அவங்கள பழி வாங்கணும் என்னோட அப்பாவோட அப்பா அம்மாவோட சாவுக்கு வந்து அவங்க தானே காரணம் முத வந்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி இந்த அரசியை வந்துட்டு யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா அரசியை வந்து கொலை பண்ணது என்னோட அப்பான்னு ஃப்ரேம் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணாங்க சோ நான் முத அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடும் அவனுக்கு தேவையில்லாத தலையிடாத நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த சைடு வில்லன் வந்துட்டு எல்லாரும் கனவுஸ் பண்ணிடுறான் இந்த மாதிரி என்னோட ரிலேட்டிவ் தான் வந்து நான் இளவரசி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா மத்தவங்களும் ஒத்துக்கணும் அதுக்கு அவன் என்ன ரீசன் சொல்கிறான்னா என்னோட ரிலேஷன் வந்துட்டு இளவரசி ஆனால் தான் அவன் மூலியமாக வந்துட்டு பிறக்க போகிற குழந்தைய வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல அரசரை வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் அடுத்து அரசியுமே இந்த கூட்டத்துக்கு வராங்க அவங்க வந்தனே வந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க எது கிட இவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் வந்து நம்ம அரசரோட புதுசாக கல்யாணம் பண்ண போகிறோம்ல அந்த பொண்ணோட சீதை பற்றி பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி வில்லன் வில்லன் என்ன சொல்கிறான்னா அதுதான் என்னோட முடிவும் என்னோட முடிவு தான் வந்து அரசரோட முடிவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ அதை

பேசிக்கிட்டு இருக்கான் இந்த வழியில வர ஹீரோவும் இதை கேட்றான் அவன் என்ன நினைச்சுக்கிறான் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறது ஹீரோயினை பத்தி கிடையாது ஏதோ ஒரு பொண்ணை வச்சுட்டு பேசுறாங்க போல ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வர காவலாளிகிட்ட என்ன சொல்றான் இந்த மாதிரி இவங்க ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்து அடுத்த நாள் காட்டுறாங்க அப்போ வந்துட்டு அந்த அரசி என்ன சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எந்த பொண்ணெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எடுப்பா இருப்பாங்களோ ஸோ அவங்களை எல்லாரையும் வந்து பேலஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறா அதாவது என்னன்னா இன்டெரக்டா வந்துட்டு பின்னாடி வந்து பேசி வச்சிட்டாங்க எப்படினாலும் வில்லனோட வந்து சொந்தக்கார பொண்ணு தான் வந்துட்டு இளவரசி ஆக பட் வந்துட்டு சும்மா வெளியே மனுப்புறக்காக வந்துட்டு எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு செலக்ட் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்றாங்க ஸோ அப்படி வர சொல்லும் போது அந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணும் வந்துட்டு வந்துட்டு இருக்கா அவள் வரும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதாவது நம்ம வந்துட்டு அரசி இளவரசி ஆக போறோம் அப்படின்ற ஒரு மெதப்பிலே வந்துட்டு வந்துட்டு இருக்கா வரும்போதே அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அதாவது போன சீன்ல வந்து சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி இவளை வந்து காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான் காப்பாத்திருப்பான்னு சொல்லிட்டு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசினதை அவள் யோசிச்சு பாக்குறா அன்னைக்கு காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஏதாவது உனக்கு வந்துட்டு பரிசு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம் அப்ப ஹீரோ சொல்றான் ஆல்ரெடி எனக்கு பரிசு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்படி சொல்லி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருப்பான் போல அப்போ இவளுக்கு வந்து கொஞ்சம் கோவம் ஆயிடுது என்னது என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படும் போது அவர் சொல்கிறாரு நான் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு இந்த நாட்டோட அரசர் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அதை கேட்டுன்னே இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெக்க வைக்கமாக வந்துடுது இவளுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல அன்னைக்கு அப்புறம் அவன் என்ன என்ன சொல்லிடுறான்னா பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத இது வந்து ப்ராமிஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடான் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ வைக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா சிரிச்சுக்கிட்டே அடுத்து அந்த அரசியும் வந்துடா வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஆளாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீட்டில் மட்டும் எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்குது அப்போ வந்துட்டு இவ கேட்குற என்னது இது எம்டியாக இருக்குன்னு கேட்கும்போது கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு அந்த வில்லனோட வந்துட்டு சொந்தக்கார பொண்ணுக்காக பாவம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா அதனால தான் நீங்கள் வர முடிலன்னு சொன்னாங்கன்னு சொன்னி அப்படியே வந்துட்டு லைஸ் லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க அதாவது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க பட் ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி பரவாயில்ல பட் வந்து அந்த பிளேஸ்லாம் எடுக்க வேணாம் கண்டிப்பாக அந்த பிளேஸில் யாரும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அவளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு அவள் அந்த அளவுக்கு முக்கியமானவை அப்படின்ற மாதிரி அரசி சொல்கிறோம் இதை கேட்டுன்னே இந்த ராணுவ அமைச்சரோட பொண்ணுக்கு வந்து செம கடுப்பாயிருது அப்புறம் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே போகிறா நானும் வந்துட்டு பெரிய ஆளு தான் எனக்கு வந்துட்டு என்னோட என்னோட ஃபேமிலியிலேருந்து ரெண்டு பேர் வந்து மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா அவங்க கூட வேலை பார்ப்பாங்களா அதாவது வந்துட்டு ஒரு நாணி மாதிரி இருக்காங்க அவங்க கூட வந்துட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுறேன் எங்கள் அப்பா வரவும் சொல்லுங்கள் நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அடுத்து இந்த சைடு வில்லனு காட்டுறாங்க வில்லன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு இந்த மாமனார் இருக்கார் அதாவது ஹீரோட மாமனார் ஸோ அவரோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இப்படா வந்துட்டு அவனை வந்துட்டு பதவியிலேருந்து தூக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்போ பார்க்கும்போது அவன் வந்துட்டு உன்னை கண்டுபிடிக்கிறான் அதாவது வந்து நம்ம ஹீரோ சொல்லிருப்பார்ல இந்த மாதிரி என்னோட மாமனாருக்காக வந்துட்டு ஒரு மாளிகை மாதிரி நான் வந்துட்டு கட்டித்தரப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பட் அதுக்கான எந்த ப்ரூஃப்மே எதுவுமே இல்லாமல் இருக்கவும் இவருக்கு டவுட் வருது அப்போ வந்துவிட்டு அந்த கூட்ட கத்திருக்காருக்கார்ல அவருக்கிட்ட தான் கேட்கறாரு இதில் அந்த இதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னனே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வந்துருது ஸோ என்ன பண்ணுறானுங்க அந்த ஹீரோக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்ப்பார்ல அன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு சீன்ல வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்ம பேலஸ் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு நம்ம இடம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு ஸோ அதனால் அவனோட ரூம் எல்லாத்தையும் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வஞ்சாலையும் ரூமே வந்து சர்ச் பண்ண மாதிரி உள்ள போயிட்டு பார்ப்பானுங்க பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடைக்காது அப்போ வந்துட்டு சரி திரும்பி வந்துலான் பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்துட்டு வேமா போயிட்டு ஒரு புக்கை வந்து அந்த கூட்ட கத்திரிக்காய் எடுப்பாரு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வில்லன் கிட்டே கொடுத்துட்டு அப்போ வில்லன் வந்து கேட்குறாரு எதுக்கு இந்த புக்கை பார்க்கும்போது அவனுக்கு ஏ டவுட் வருது அப்படின்னு கேட்கும்போது இவர் இவர் என்ன சொல்கிறார் குட்ட இந்த புக்கை தான் வந்துட்டு எப்பவுமே வந்து அரசரம் வந்துட்டு அவர்கிட்டயே வச்சுக்கிட்டே இருப்பார் லைப்ரரியில் எப்போ பாரு இது கூட தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னேனே வந்து நம்ம வில்லனுக்கும் லைட்டாக டவுட் வருது ஸோ அன்னைக்கு பேசும்போது என்ன பண்ணியிருப்பாருனா அந்த சர்வெண்ட் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறாரு ஒரு ஒரு இடத்தோட வந்துட்டு ரொம்ப மைல்டு மைல்டான விஷயத்த கூட அளவு இவ்வளோ நீல இவ்வளோ ஆகலாம் இந்த சைடு அது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பார் ஸோ எனக்குமே அது டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்துட்டு அந்த அவர் என்ன சொன்னார் இப்போ இருபது அடி ஆகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த இருபது அடிக்கு நேராக வந்துட்டு இருபதுன்ற நம்பருக்கு நேராக என்ன வேர்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு என்ன தெரிய வருதுனா இந்த மாதிரி குயின் அதாவது வந்துட்டு இளவரசி இறந்துட்டாங்க அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து தெரிய வருது ஸோ என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இந்த புக்கை யூஸ் பண்ணி இந்த அரசரும் ஹீரோவும் கூட வேலை பார்க்குற அந்த சர்வன்ட்டு வந்து கொஞ்சம் பிளான் போட்டிருக்கானுங்க அதாவது அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷனை தங்களுக்குள்ளே எப்படி வந்து பரிமாறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கானுங்க ஸோ இப்போ அதை வில்லன் கண்டுபிடிச்சனே வந்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது அதனால இப்போ வில்லனுக்குமே தெரிய வந்துருச்சு அந்த சர்வெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு தான் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சு இந்த சைடை அந்த சர்வெண்ட்டை காட்டுறாங்க அவன் வந்துட்டு ஏதோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இருக்கான் அதாவது வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி வில்லனோட சொந்தக்கார பொண்ணு தான் வந்துட்டு அடுத்த இளவரசி ஆக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோ விசாரிக்க சொல்லியிருப்பான் ஸோ இவனும் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சி ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இவன் சொல்றான் நீங்கள் மட்டும் ஒரு ஆர்டர் போடுங்க கண்டிப்பா இப்பயே அந்த வில்லனோட தலையை வந்து நான் வெட்டி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இல்லை அவன் சாகுறனால மட்டும் வந்துட்டு இது முடிவுக்கு வராது அவனை சுற்றி இருக்க சாம்ராஜ்யத்தை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா டக்குன்னு வந்து அனௌன்ஸ் பண்றானா அந்த மாதிரி வெளியே வந்து போக போறேன் ஸோ அதனால வந்துட்டு எல்லாரையும் கூட சேர்ந்து மார்வேசத்துல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ எல்லாரும் அப்படின்றப்ப வந்துட்டு அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த சர்வன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வில்லனோட ஆளுங்க தான் ஒன்லி வந்து இந்த சர்வன் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு வந்து ஹீரோக்கு உண்மையாக இருக்கான் இந்த சைடு என்ன காட்டுறாங்கன்னா அந்த ராணுவ அமைச்சர் வீட்டில்

வெளியவே போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரையும் போட்டு போயிடறாரு அதே நேரத்தில் என்ன நடக்குதுனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவளோட சர்வன்ட் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் மாதிரி வருது அதாவது நம்ம ஹீரோ தான் வந்துட்டு உன்னை நான் மீட் பண்ணும் இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து செம ஜாலியாக இருக்குது இவளும் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறா ஸோ அந்த சர்வன்ஸ் எல்லாரும் வந்துட்டு இவ வீட்டை விட்டு வெளியே போறத அவங்க அவளோட அப்பா கிட்டையும் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து செம கடுப்பாக இருக்குது எங்கே யாரை பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் இவரும் வந்துட்டு பின்னா பின்னாடி போறாரு இந்த பொண்ணும் ஹீரோவும் பார்த்து பேசுறதுக்காக ரூமுக்கு வந்துடுறா அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அரசி பதவிக்காக நீயும் அப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ சொல்கிறா வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுறனால என்ன ஆகும் போது ஊருக்கே தெரியும் கண்டிப்பாக அந்த வில்லனோட பொ சொந்தக்கார பொண்ணு தான் வந்துட்டு நீங்கள் இளவரசியை செலக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்போலாம் கிடையாது நீ கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஏன்னால் அதில் வந்து த்ரீ ஸ்டேஜ் இருக்குது ஒரு ஸ்டேஜில் வந்து நான் தான் வந்துட்டு இளவரசியை சூஸ் பண்ணோம் அப்போ வந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து புரியாத மாதிரியே கேட்குறான் ஏன் நீ அப்ளை பண்ண சொல்கிறீங்க உன் மைண்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னே தான் வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி லவ் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு ஸோ இவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது வந்து சந்தோஷப்பட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவளோட அப்பாவும் வந்து வெளியே வந்துடுறாங்க ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு ஆல்ரெடி ஹீரோவும் அவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு தானே வந்திருப்பான் ஸோ இவங்களுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவோட கூட்டிட்டு வந்த ஆளுங்களுக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிருது அடுத்து இந்த பொண்ணோட அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு செக்யூரிட்டி கார்டை பார்க்கும் வந்து இவருக்கு டவுட் வந்து என்னடா இவங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறாரு நீ வந்து ராஜா கீழே தானே வேலை பாப்ப நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராரு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு கீழே குனிஞ்சு வணங்குறாங்க அடுத்து ஹீரோ அந்த ராணுவ அப்புறம் அமைச்சரும் தனியாக ஏதோ மலடி வர மாதிரி இருக்காங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவர் வந்து சொல்கிறாரு தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க இது வந்துட்டு வெளியே வராமல் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கார்ட்ஸ்லாம் வந்தாங்கல்ல அவங்களாம் வெளியே எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறார் ஆமாம் ஆமாம் நான் சொல்கிற பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அமைதியாக வாய முடிவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது என்ன மீனிங்கில் சொல்கிறாருனா எல்லாருமே வில்லனோட ஆளுங்க தானே ஸோ இவங்க கீழே அதாவது ஹீரோ கீழே வேலை பார்த்தா கூட இவர் என்ன பண்ணுறாரு எல்லா இன்ஃபர்மேஷனும் வில்லனுக்கு சொல்லிடுவாங்க பட் இன்னைக்கு வந்து பார்க்க வந்திருக்கிறது இந்த மாதிரி ராணுவ அமைச்சரோட பொண்ணை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும்ல அதனால இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு நான் வந்து அவங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு அமைதி ஆயிக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு வந்து என் பொண்ணை மறந்துருங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு அப்ப வந்து ஹீரோ சொல்றாரு என்னால உங்க பொண்ணை மறக்க முடியாது நீங்க மத்தவங்க வாய வேணா மூடலாம் பட் என்னோட வாய என்ன பண்ணுவீங்க நான் இப்பயே போயிட்டு வந்து அரசு கிட்ட சொல்ல போறேன் எனக்கு உங்க பொண்ணு தான் பிடிச்சிருக்கு ஆல்ரெடி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மாதிரி மிரட்டுறாரு உடனே வந்துட்டு நம்ம ராணுவ அமைச்சர் டென்ஷனே கத்துறாரு ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் இவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப அன்பா பேசுற மாதிரி சொல்றாரு நீங்க வந்து ரொம்ப புத்திசாலி பட் ஸ்டில் வந்து நீங்க அதே மினிஸ்டரா மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு அப்படியே ஆசையை காட்டுறாரு நீங்க தான் என்னோட குழந்தைக்கு தாத்தாவணும் நான் விரும்புறேன் உங்க பொண்ணு தான் குயின் ஆகணும் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரைன் வாஷ் பண்றாரு பாவம் இவருக்கு என்ன பண்றாருன்னு தெரியல அவர் எந்த பதிலும் சொல்ல அமைதியா இருக்காரு அடுத்து சின்ன ஹீரோயின் பின்னாடி ஒருத்தர் ஆழஞ்சுட்டு இருப்பார்ல சோ அவன் வந்து கொலையடிக்கிறதா பிளான் பண்ணியிருப்பாங்களா அவங்கள தான் காட்டுறாங்க ஸோ அவங்க பிளான் பண்ண இன்னைக்கு தான் வந்துட்டு கொலை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாருங்க போல அடுத்து உள்ள பேலஸ்ல காட்டுறாங்க அப்போ ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த சர்வெண்ட் வந்து கேட்கறாரு என்னாச்சு ஏன் வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்துட்டு நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கேங் வந்துட்டு ஏதோ வந்துட்டு கொள்ளடிக்கிறத பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு இல்லை வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணல ஏன்னா வந்துட்டு அவங்க ஏம் பண்ணுற டார்கெட் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்க கிடையாது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இந்த தண்டனையும் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு அப்போ அந்த சர்வெண்ட் என்ன சொல்கிறாருனா இது வந்து நீங்கள் ஹீரோயின் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஹீரோயினை தான் அவங்க வந்துட்டு கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இதில் வந்து இனிமேல் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அது கேட்டினே வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மனசு இதாகிடுது ஐயோ ஹீரோயினுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஸோ அடுத்து வந்துட்டு இவர் அவங்களோட லெசனுக்கு வந்துட்டு நேராச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்தவங்கலாம் இருப்பாங்கல்ல அதாவது வாத்தியார் மாதிரி ஸோ அவங்களாம் கூப்பிட்டு லெசன் நடத்திட்டு இருக்காங்க பட் இவருக்கு வந்து மைண்டே இல்லை எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாதியோடய இன்னைக்கு லெசன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு வராரு வரும்போது இந்த குட்டக்கத்தில் கேட்டால் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த சர்வெண்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த சர்வெண்ட்டை விட்டாது நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் பட் அந்த சர்வெண்ட்டு வெளியே போயிருக்காருனே இவருக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ அந்த குட்டக்கத்திரிக்காவே ஒரு ஐடியா சொல்லலாம் நீங்கள் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் இதாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் லைப்ரரி போய் வேணால் ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது இவரும் சரி ஓகே போ போறேன் அப்படின்னு சொல்றாரு அங்க லைப்ரரிக்குள்ள காட்டுறாங்க வழக்கம் போல வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு அந்த லைப்ரரிக்குள்ள ரகசிய வழி இருக்கும்ல சோ அது வழியா வெளிய போயிட்டு இருக்காரு குதிரையில சோ இவர் போகும்போது இந்த வில்லனோட ஆளுங்களும் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹீரோயின் காட்டுறாங்க அவ வந்துட்டு வழக்கம் போல நடந்து வர பாதையில அதாவது ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்கா அந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்கா அப்ப இவளுக்குமே வந்து நடக்கும்போது ஏதோ டவுட்டா இருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கவும் இவ்வளவு பின்னாடி திரும்பி பாக்குறா பட் அவங்க அந்த கொள்ளையங்களை என்ன பண்றானுங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறானுங்க சோ இவ வந்துட்டு சரி யாரும் இல்ல போல நமக்கு தான் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவ நடக்க ஆரம்பிக்கிறா சோ கரெக்டா வந்துட்டு இவங்க ஏம் பண்ணி அந்த ஹீரோயினை வந்து தாக்க வரும்போது ஹீரோ வந்துட்டு இடையில வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடாரு ஸோ இவங்களுக்குள்ள பயங்கரமாக ஃபைட் நடக்குது அப்போ வந்துட்டு கூட இருக்க அந்த கொள்ளையன்கெலாம் போயிடறானுங்க அந்த பையன் மட்டும் அதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களோ ஸோ அந்த பையன் மட்டும் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான் அப்போ ஹீரோ வந்து கேட்குறான் எதுக்கு வந்துட்டு அவள் பின்னாடி வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ மணிக்காக தான் வர அப்படின்னா நீ வந்து உனக்கு எப்பவுமே இந்த ஆசை போகாது நீ உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தலையை வெட்டலான்னு போகும்போது ஒரு அம்பு வந்து கரெக்டாக ஹீரோக்கு முன்னாடி வந்து விழுக்குது அதாவது வில்லனோட ஆளுங்க வந்து அம்பை வச்சு இவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்றக்காக வந்துட்டு பண்ணுறானுங்க போல் ஸோ அந்த அம்பு வரவும் அம்பு அம்பு நம்ம தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும் இவன் என்ன பண்ணுறான் அந்த பையன் வந்துட்டு கொடுக்கணும்னு ஓடி போயிடறான் கரெக்டாக அந்த இடத்துல அம்பு வரும்போது நம்ம ஹீரோயின் வேறு வந்துடா வந்துட்டு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்தனே கரெக்டாக அந்த அம்பு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு காப்பாற்றிடுறான் அதனால் ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கையில் அடிபட்டுறது ஸோ நம்ம ஹீரோயின் தான் வந்து துணியெல்லாம் வச்சு கட்டி விடுறா ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற அந்த மாதிரி ஹீரோக்கு அடிப்பட்டனால வந்துட்டு அவள் திட்ட ஆரம்பிச்சிடான் இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வந்தீங்க இல்லை எதுக்காக வந்து அம்புலாம் ஏவி உங்களை வந்து கொலை பண்ண பார்த்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாது உங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது பட் நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்கிறதும் கிடையாது அதனால் நான் வந்து உங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்கிறேன் பேசாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் உங்களோட ஒய்ஃப் ஆயிடுறேன் அப்பயாவது வந்துட்டு உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் உங்களோட ஒய்ஃபாக வந்துட்டு இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணிடுறா பட் ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு என்ன சொல்கிறான் இல்லை அதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் அது கேட்டேன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசே கஷ்டமாயிருது இந்த சைடு அந்த பையன் ஓடி போயிருப்பாங்க ஸோ அவனை வந்து வில்லனோட ஆளுங்க வந்துட்டு பிடிச்சிடானுங்க பிடிச்சிட்டு அங்கே என்ன நடந்துச்சு என்ன என்ன எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் கேட்டால் அவன்கிட்ட வந்து வாங்கிடுறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வில்லனுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க ஸோ வில்லன் வந்துட்டு ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது இதோட இந்த பார்ட் முடியுது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க டாட்டா